குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். தேர்ட் சாப்டர் என்னென்னா அல்ஜிப்ரா. ஓகேவா? அல்ஜிப்ரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் வேரியபிள்ஸோட எனி வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ என்னது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனோடைய ஃபோர் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறதா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சோம், நம்ம பார்த்துருப்போம் வேரியபிள்னா இங்கே பாருங்கள். ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் கம்பைன் டுகெதர் வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபோர் ஃபண்டமெண்டல் சைன். ஓகேவா? இதுதான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள். எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன் தான், கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் தான். ஃபஸ்ட்டு வேரியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேரியபிள்னா ஏ டு இசட்லுக்கு எந்த நம்பர்ஸ், எந்த ஆல்ஃபபெட் இருந்தாலும் வேரியபிள்ஸ் தான். ஸோ ஓகேவா? இதில் என்ன வேரியபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ். இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஒவ்வொரு வேரியபிளும் வேறு வேறு, மீனிங் எக்ஸ் பவர் த்ரீ வேறு, எக்ஸ் பவர் டூ வேறு, எக்ஸ் வேறு. ஸோ வேரியபிள்ன்றது நம்பர்ஸ் கூட மல்டிப்பிள் இருக்க வேரியபிள். ஓகேவா? அதுதான் வேரியபிள் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எது வந்து கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மைனஸ் ஒன் தான் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்றது வந்து எந்த ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக தான் இருக்கும், ஃபிக்ஸட் நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்கிறது தான் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேர்ம் இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்களா, எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா எயிட்டு, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஃபோர், அந்த சைனோட சேர்த்து சொல்லணும். ஸோ அப்போ எக்ஸ் பவர் த்ரீயோட கோஎஃபிஷியன்ட்னா ஒன்று. ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஆஃப் வேரியபிள் தான் கோஎஃபிஷியன்ட். ஸோ வேரியபிள் பார்த்தாச்சு, கான்ஸ்டன்ட்னு பார்த்தாச்சு. வேரியபிள்னா வந்து ஆல்ஃபபெட்டில் இருக்க அந்த வேல்யூஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே வேரியபிள்ஸ் தான். கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு நியூமரிக்கல் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்னா எந்த கோஎஃபிஷியன்ட் கேட்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஓகேவா? அடுத்து பாருங்க பாலினாமியல். பாலினாமியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட இருக்கிறதா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பாலினாமியல் சொல்லுவோம். ஓகேவா? பாலினாமியல்ன்றது மோர் தென் டிகிரி வந்து என்ன வாங்கினா இருக்கலாம் பாலினாமியல். ஓகேவா? த்ரீ மோர் தனாக இருக்கிறது தான் வந்து நம்ம பாலினாமியல் சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள் டைப் ஆஃப் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹையர் இப்போ டைப் ஆஃப் பாலினாமியல் என்னன்னா மோனோநாமியல்னா டிகிரி என்ன சொல்ல ஒரே ஒரு டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் வந்து மோனோநாமியல். ஓகேவா? பைனாமியல்னா டூ டேர்ம்ஸ் இருக்கும், அது வேரியபிளாகவும் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் டேர்மாகவும் இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். ஸோ அதுதான் பைனாமியல். ட்ரைனாமியல் த்ரீ டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ அதோட டிகிரி கண்டிப்பாக டூவாக தான் இருக்கும். ஸோ பைனாமியில் டிகிரி ஒன்னாக இருக்கும். ஸோ மோனோநாமியலாம் டிகிரி ஒன்று இருக்கும் இல்லை டூ இருக்கும். ஓகேவா? ஸோ த்ரீ டேர்ம்ஸ் இருந்தால் ட்ரைனாமியல், டூ டேர்ம்ஸ் இருந்தால் பைனாமியல், ஒன் டேர்ம் இருந்தால் மட்டும்தான் மோனோநாமியல். ஓகேவா? அதுக்கப்புறம் மோர் தென் த்ரீ டேர்ம்ஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாலினாமியல் தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு என்னன்னா, ஸோ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் பவர் டூ எக்ஸ் பவர் ஒன் இந்த மாதிரி ஆர்டரில் இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? இப்போ சப்போஸ் எக்ஸ் பவர் இப்போ ஃபைவ் எக்ஸ் பவர் த்ரீ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல். ஸோ அந்த பவரை வந்து ஆர்டரில் ரைட் பண்ணுறது தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்னா வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபோர் டிவைட் பை ஃபைவ் ஸோ எம் அதுவே ஒன் பை எம் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனுக்குள்ளே எந்த ஒரு வேரியபிள் வந்து டினாமினேட்டில் இருந்தால் அது பாலினாமியல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா? இப்போ என்னன்னா கொடுத்துருக்க பவர் எல்லாமே பாசிட்டிவ் பவராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வர வேரியபிள்ஸ்லாம் இருந்தால் அது பாலினாமியலாம் இருக்க முடியாது. ஓகேவா? ஈக்குவேஷன் வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி, டிகிரியை பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டிகிரின்றது வெறி நம்பர்ஸ் மட்டுமே இருக்கிறது வந்து இது வந்து ஜீரோ பாலினாமியல். ஏன்னா இது வந்து நம்ம எந்த வேரியபிளும் இருக்காது. ஓகே? அது பாலினாமியல் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதனால ஜீரோ பாலினாமியல். லீனியர் பாலினாமியலாம் எப்பவுமே டிகிரி ஒன்னாக இருக்கிறது தான் வந்து லீனியர் பாலினாமியல். இங்கே பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் டென் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் ஒன்று தான். ஸோ எந்தோட டிகிரி ஒன்னாக இருக்கோ அது எல்லாமே லீனியர் பாலினாமியல். நெக்ஸ்ட் வந்து குவாட்ராடிக் பாலினாமியல், டிகிரி டூவாக இருக்கிறது எல்லாமே குவாட்ராடிக் பாலினாமியல். ஓகேவா? சப்போஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் டூ எக்ஸ் ஃபோர் இருக்குது. ஸோ குவாட்ராடிக் பாலினாமியல் டிகிரி டூவாக இருந்தால் குவாட்ராடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு கியூபிக் பாலினாமியல்ன்றது அது கொடுத்துருக்க சம்மோட டிகிரி த்ரீயாக இருந்துச்சுன்னா வந்து அதை கியூபிக் பாலினாமியல் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்னா நம்ம டைப் ஆஃப் ஸோ டைப் ஆஃப் பாலினாமியல் பார்த்துருக்கோம். அந்த பாலினாமியல் டிகிரி பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.1, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் ஆர் பாலினாமியல் இஃப் நாட் கிவன் ரீசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர்.
ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் பாலினாமியலாக இல்லையா, அப்படி இல்லைனா என்ன ரீசன், இருந்தால் என்ன ரீசன்றதை நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இது எக்ஸ் பவர் 2 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் இருக்கிறத நம்ம நியூமரேட்டர் கன்வெர்ட் பண்ணால் -2 மாறும், ஏன்னா +2 வந்து -2 மாறும். அப்போ எக்ஸ் பவர் -2 +3x -4. ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷனில் டிகிரி மைனஸில் இருந்தால் பாலினாமியலே இருக்க முடியாது, ஓகேவா? இது வந்து இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். ஸோ என்ன ரீசன்னா, இது வந்து நெகட்டிவ் இன்டகிரல் பவராக இருக்குது, பவர் வந்து நெகட்டிவாக இருக்குது, அதனால் இது வந்து பாலினாமியல் கிடையாது. அது செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் எக்ஸ் -1. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 3, 1 கூட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே பாருங்கள், இது எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 2, ஓகேவா? இது வந்து பாலினாமியல், ஏன்னா டிகிரி வந்து மைனஸில் இல்லை ப்ளஸ் வேல்யூவாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ பாலினாமியல், ஏன்னா பாசிட்டிவ் பவராக தான் இருக்குது, இது நெகட்டிவ் பவராக இல்லை. ஸோ அதனால் ரீசன் வந்து என்னென்னா பாசிட்டிவ் பவர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 1/x மல்டிப்புள் எக்ஸ் -5, ஓகேவா? 1/x எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் -1 எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் -1 +1 0. அப்போ எக்ஸ் பவர் 0 +5 இன்ட்டு எக்ஸ் பவர் -1. இது மைனஸ் டிகிரி வந்து மைனஸில் இருந்தால் பாலினாமியலாக இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல், ஏன்னா நெகட்டிவ் இன்டகிரல் வந்து இன்டகிரல் பவர் வந்து மைனஸில் இருக்குது, ஓகேவா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், 1/x-2 +1/x-1 +7. ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், இங்கே இருக்க -2 நியூமரேட்டில் மாறும் +2 மாறும், எக்ஸ் பவர் +2 இங்கே நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் +1 +7, ஓகேவா? அப்போ எல்லா டேர்மும் ப்ளஸில் இருக்குது. ஸோ இது ஒரு பாலினாமியல் தான், ஏன்னா பாசிட்டிவ் இன்டகிரல் பவராக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், √5x² √3x+√2, இதுவும் பாலினாமியல் ஈக்குவேஷன், ஏன்னா நம்பர்ஸ் மட்டும் தான் ரூட்டில் இருக்குது. ஸோ நமக்கு என்னன்னா டிகிரி வந்து ரூட்டில் இல்லை, ஸோ வேரியபிள் வந்து ரூட்டில் இல்லை. ஸோ இது ஆர்டினரி வேரியபிள் தான், ஓகேவா? இது x² டேர்ம், இது எக்ஸ் டேர்ம். ஸோ அப்போ பாலினாமியல், ஏன்னா பாசிட்டிவ் இன்டகிரலாக இருக்குது பவர். நெக்ஸ்ட்டு √m√7m-10. ஸோ இதில் என்ன வேரியபிள்னா எம் தான். ஸோ எம் ஸ்கொயர் இது எப்படி இதெல்லாம் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணக்கலாம், 3/2. ஸோ எப்பவுமே பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல், த பவர் இஸ் ஏ ஃப்ராக்ஷன், ஏன்னா பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஓகேவா? பாலினாமியல்னால் டிகிரி பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ வந்து வேரியபிள் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது, ஓகேவா? அப்போ எதி வேரியபிளோட பவரும் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா பாலினாமியல் இருக்க முடியாது, ஓகேவா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் க்வெஸ்சனு, ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் இந்த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, இந்த ஈக்குவேஷன் எடுத்துணும், ஓகேவா? இது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் எது பார்த்தீங்கன்னா 2/5, எக்ஸோட கோஎஃபிஷியன் -3. ஸோ அந்த மாதிரி இந்த எடுத்திருக்க 6 ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் ரைட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைன் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்னன்னா கொடுத்துருக்க க்வெஸ்சன் இது, 1-√2y² + y7. டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அந்த ஈக்குவேஷனில் எது ஹையஸ்டாக டிகிரி இருக்கோ அதுதான் டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இங்கே பாருங்கள், ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய் பவர் 7. அப்போ என்ன ஆன்சர்னா டிகிரி வந்து 7 தான், ஓகேவா? அந்த மாதிரி ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ எது டிகிரி ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து ரைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் பவர் 3 இருக்குது. இப்போ எப்படி ரைட் பண்ணணும், எக்ஸ் பவர் 3/x² -x/4/x² +x/6/x² 2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 1-x/2 இங்கே 6x/4 வரும். ஸோ இதோட டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4. அப்போ இதோட டிகிரி என்னன்னா 4. ஸோ இந்த ரெண்டு சம்மே ஹோம்ஒர்க்காக போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ.